Hi everyone, welcome back to Design with Ramuk. நாம இன்னைக்கு என்ன Design Inspirations Part 2. Part 2 ல வந்து சோ இன்னும் ஒரு 9 வெப்சைட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல 10 வெப்சைட்ஸ் பார்த்தோம். அது பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இல்லனா கைடு பட்டன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு sasinterface.com and sasinterface and sas UI design. சோ இந்த ரெண்டுலயுமே மெயினா என்ன இருக்கும் அப்படினு கேட்டிங்கனா இதுல வந்து மெயினா அந்த sasinterface கான வெப் ஆப்ஸ் இருக்கும்ல. சோ அதோட டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். சும்மா ஒன்னு ரெண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாப்போம். ஸோ மெயினாக என்னென்னா இந்த சாஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறையா பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் டேஷ்போர்ட்ஸ். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது டைரெக்டாக நமக்கு. ஏன்னா இதோட வெப்சைட்ஸ் எல்லாம் டைரெக்டாக கிடைக்காது. ஸோ மேபி ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாக அப்ளிகேஷன் மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மெயினாக இந்த ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ் ரிலேட்டடான பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. இப்போ நிறைய பேர் வந்து ஜோகோலேயே எடிட் பண்ணுவாங்க. இது வந்து ஜோகோ அப்ளிகேஷனுங்கிறது நிறைய வெப்சைட்காரங்க ஜோகோ யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கும் இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாஸ் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பெரிய என்வாயர்மெண்ட்டுங்க. எனக்கு அதில் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லை அப்படின்னாலும் சாஸ் ரொம்ப ஒயிட் ரேஞ்சில் யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். எப்படின்னா சிம்பிளாக வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா ரியல் டைமில் அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் நிறையா இருக்கும்ல. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜோகோலேயே நிறையா இருக்கும். ஜோகோல் இருக்கும், ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப பெரிய அளவு சாஸ் பிளாட்ஃபார்மில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது என்ன இதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த ரெண்டு யூஐயும் இதை கற்றுக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது டார்க் மோட் டிசைன்.com. ஸோ இந்த வெப்சைட்லேயே இருக்குதுங்க. டார்க் மோட் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வெப்சைட்டில் இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறையா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயினாக வந்து இதில் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே டார்க் மோடில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ரெண்டு வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த டார்க் மோட் மேலே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நான் இனிஷியல் டைம்லேருந்தே எனக்கு வந்து டார்க் மோட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து மூணு வெப்சைட்டாகவே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து ஆட் கேலரி. ஓகே, எக்ஸ்ஒய்இசட். ஓகே, நைஸ். ஸோ டார்க் மோனோட மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக ஒயிட் எங்கேயுமே டக்குன்னு அடிச்சிருக்காது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதேமாதிரி நீங்கள் டார்க் மோட் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் தெரியும். ஏன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடாது, பட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா டெக்ஸ்ட்டு ரீடபிளாக இருக்கணும், அண்ட் கான்ட்ராஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு அதிகமாக தேவை. இமேஜஸ்லாம் அதிகமாக நீங்கள் டக்குனு ஒயிட் எங்கே பார்க்க முடியாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து சிம்பிளாக கான் டிசைன்ஸ் இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, இனி எஃபெக்ட்ஸ் இல்லை, பட் நல்லாயிருக்கு டார்க் மோடில். இது ஒரு கார்ட்ஸுக்கான இது நல்லாயிருக்கு. அதுக்கடுத்தது அடேல் டிஜிட்டல். ஓகே, சம் க்ரியேட்டிவ் டெவலப்பர், நைஸ். இவரோட பர்சனல் வெப்சைட் மாதிரி இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, குட். பட்டு ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓகே ரெண்டு வெப்சைட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், ஃபைன். அதுக்கடுத்தது நைஸ்லி டன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா காம்போனன்ட்ஸ், நம்ம ஃபிக்மா காம்போனன்ட்ஸ் மாதிரி ரியல் வேர்ல்டில் இருக்க டிசைன் காம்போனன்ட்ஸுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சைன்இனை செக் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குன்னு. ஏன்னா சைன்இன் வந்து மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும், அன் வந்துட்டு அப்கிரேட் கேட்குறாங்க. ஸோ இது பேமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணி செக் பண்ணுற அளவுக்கு இல்லைங்க. வெப்சைட் தானே, செக் பண்ணிங்கன்னா நிறையா கிடைக்கும். ஸோ பார்த்துக்கலாம், ப்ரொஃபைல்ஸை மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். ப்ரொஃபைல்ஸோட செட்டிங்ஸ் சும்மா ஏதோ ஒரு ரெண்டு ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ மெயினாக வந்து இது காம்போனன்ட்ஸ் நிறையா இருக்கும். ஏ எம்கேபிஹெச்டி யூடியூப் தலைவர். ஓகே, ஸோ ஓகேவான வெப்சைட் தாங்க இது. ஓ, இமேஜாக போட்டிருப்பாங்க போல், நான் கிளிக் பண்ணேன் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து தான் மெயினாக போட்டிருப்பாங்க போல். அது ஆக்சிடெண்டாக தான் நடந்தது, பட் இட்ஸ் ஓ. ஸோ அதுக்கடுத்தது பேஜ் ஃப்ளோஸ் டாட் காம். ஸோ இதில் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு யூசர் ஃப்ளோஸ் எப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளோ ப்ளஸ் ரெக்கார்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு வெப்சைட் இருக்குன்னா அது எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ஒரு யூசர் ஃப்ளோ வீடியோ. ஸோ நல்ல வெப்சைட்டாக ஆன்போர்டிங் ஆன் குரு ஏதாச்சும் ஒரு எப்படின்னா எனக்கு இது மாதிரி ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பட் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ செக் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வீடியோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இதை தொடர்புலேயே ரெண்டு நிமிஷம் போயிடும். ஆன்போர்டிங் ஆன் யூடியூப். ஓகே, லெட்ஸ் சீ. இது ஃப்ரீயா என்ன பார்க்குறக்கே காசா வேற லெவல் கம்பெனி. ஓகே, லெட்ஸ் சீ. அட்லீஸ்ட் பேமெண்ட்னா இனிஷியல் டைம்லேயே சொல்லியிருக்கணும்ல, இவ்வளோ தூரம் உள்ள வந்து செக் பண்ணுறது அப்படி பண்ணால் தான் பே பண்ணுவாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அட்லீஸ்ட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லையா? ஓகே, ஃப்ரீக்கு ஒன்று இருக்குங்க, சும்மா செக் பண்ணி பார்ப்போம்.
வீடியோ ஓடுறதுன்னா பரவாயில்லைங்க, அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன் இப்படி தான் இருக்குது. ஓகே, இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்கல்ல, இதுக்கான டைம் எஃபர்ட். ஓகே நைஸ். ஸோ எனக்கு இந்த வெப்சைட் ரொம்ப புதுசு, பட் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன் சிம்பிளாக. இப்போ இந்த ஆர்ட்டிஃபேக்ட், ஓகே, எனக்கு இதை பற்றி இந்த வெப்சைட்டை பற்றியோ இந்த இது அப்ளிகேஷன் ஐஓஎஸ் அப்ளிகேஷன், பட் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. பட் சப்போஸ் இந்த ஆர்ட்டிஃபேக்ட் உங்களோட காம்படிஷனாக இருந்தால் இந்த வெப்சைட் சூப்பர் டூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணி செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அண்ட் யூசர் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை நானுமே கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா காம்படிட்டர் அனலைசிஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீரியஸ்லி. ஓகே, பட் பெய்டு இல்லாமல் இருந்தது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பட் தட்ஸ் ஃபைன். அதுக்கடுத்தது ஆப் ஷார்ட்ஸ் டிசைன். ஸோ இதில் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஆப் டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நிறைய வெப் இதை பார்த்தோம். ஸோ இது வந்து மெயினாக மொபைல் ஆப்ஸ்க்கான டிசைன்ஸாக இருக்கும். ஸோ பார்ப்போம், ஏன்னா மொபைல் ஆப்ஸ் டிசைன்ஸையும் கவர் பண்ணியிருக்கலாம், பட் நான் இப்படி வருவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் இது எல்லாமே மோஸ்ட்லி பெய்டும் கேட்குறாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதுக்கான எஃபோர்ட் அதிகமாக இருக்குன்னு வைங்களேன், அதனால. ஓகே, எல்லா ஸ்க்ரீன்ஸுமே ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்காங்க, பட் இந்த பேஜ் ஃப்ளோ உண்மையாலுமே ஒருத்தங்க வேணும் ஆட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர், ஏன்னா யூஸ் ஆகும், ஏன்னா காம்படிஷன் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து என் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண பிடிக்காது. ஸோ அதனால் ஓகே. அதுக்கடுத்தது யூஎக்ஸ் ஆர்ச்சிவ், யூஎக்ஸ் ஆர்ச்சிவ் அண்ட் மொபைல் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ யூஎக்ஸ் ஆர்ச்சிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து இதுவுமே இந்த யூசர் ஃப்ளோ எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் இது எப்படி கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேஜ் பை பேஜ், ஒரு செக்ஷன் பை செக்ஷன் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியாவை மட்டும் கற்றுக்கணும், இது சைன் அண்ட் ஃப்ளோ, அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ கிடைக்கணும் அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம். மொபைலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட வெப்சைட் லிங்க்கும் கீழே ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்தது கடைசியானது வந்து screenlane.com. ஸோ இதில் மெயினாக என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இதுலேயுமே மொபைல் அப்ளிகேஷனோட காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். டிசைன் வால்ட் இதுவுமே மொபைல் அப்ளிகேஷனோட காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மொபைல் அப்ளிகேஷன் பேஸ்டாக இருந்தாலும், இன்னைக்கு பார்த்ததில் ஹைலைட் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா பேஜ் ஃப்ளோஸ் தான். டார்க் வே நல்லா இருந்துச்சு, பட் பேஜ் ஃப்ளோஸ் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஃப்ரீயாக இருந்தால் இன்னமே சூப்பர் டூப்பராக இருந்திருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் நைஸ் டே, பை பை, டேக் கேர்.